ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். மாலை நேரத்துல குளித்து துணி துவைக்கலாமா அப்படின்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கு. அதை தெளிவுபடுத்துறதுக்குண்டான பதிவு தான் இது. ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு மனிதன் எப்பொழுதெல்லாம் குளிக்க வேண்டும், ஒரு நாளைக்கு 3 முறை குளிக்க வேண்டும் என்பது நியதி. எத்தனை முறை குளிக்க வேண்டும், எத்தனை முறை சாப்பிட வேண்டும் அப்படின்ற கோட்பாடு கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த மாலை நேரத்துல குளித்து துவைத்தால் நமக்கு தர்த்திரியம் ஏற்படுமா இல்லையா என்பதை சாஸ்திர ரீதியாக நாம் தெரிந்து கொள்வோம். நந்தி பகவானுக்கு ஞாபக மறதி கொஞ்சம் அதிகம். சிவபெருமான் என்ன கூறினார் என்பதை பூலோகத்திற்கு வரும் முன்பே அவருக்கு பாதி மறந்தாயிற்று. சிவபெருமான் 3 முறை ஒரு நாளைக்கு குளிக்க வேண்டும் என்றும் 1 முறை சாப்பிட வேண்டும் என்றும் கூறி அனுப்பினர். ஆனால் நந்தி பகவானோ ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பிட வேண்டும், 1 முறை குளிக்க வேண்டும் என்று அப்படியே தலைகீழாக மாற்றி தவறுதலாக கூறிவிட்டு வந்துவிட்டார். அன்றிலிருந்து இன்று வரை பூலோகத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இதை தவறாமல் பின்பற்றி வருகின்றோம். ஆனால் இதற்காக நந்தி பகவானுக்கு கிடைத்த தண்டனை தான் மிகவும் பரிதாபமானது. நான் சொன்னதை மாற்றி கூறி காலச்சக்கரத்தையே மாற்றிவிட்ட நீ அதே மனிதர்களுக்கு உழைத்து கொட்டி கஷ்டப்படு என்று சாபம் அடித்து விட்டார். அதன் காரணமாக தான் நந்தி பகவான் ரூபத்தில் இருக்கக்கூடிய காளை மாடுகள் மனிதர்களுக்கு வண்டி இழுத்து கஷ்டப்பட்டு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு புராண கதை இருக்கு. காலையில குளிப்பது சரியா, மாலையில குளிப்பது சரியா என்பதை ஆராயும் பொழுது எப்பொழுதும் சாஸ்திரப்படி காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக குளித்து விட வேண்டும். அதற்கு பிறகுதான் எந்த வேலையாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல்ல சிவபெருமான் கூறியது போல 3 முறை குளித்தால் கூட நமக்கு போதாது என்றுதான் நினைக்கின்றோம். ஆனால் அந்த அளவிற்கு அசதியும் ஆரோக்கிய குறைபாடும் நம்மை சுற்றி இருக்கின்றது. சாஸ்திர ரீதியாக அந்தி சாய்ந்த பிறகு குளிக்க கூடாது. அப்படி யார் குளிக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தி சாய்ந்த வேலை அப்படின்னா மாலை வேலை, சூரியன் மறைந்த பிறகு. யார் குளிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கெட்ட காரியங்களுக்கு சென்று விட்டு வருபவர்கள் தான் சூரியன் மறைந்த பிறகு குளித்து அவர்களுடைய துணியையும் துவைத்து பின்னர் உள்ளே வருவார்கள். எனவே குளிப்பதை விட குளித்து அதனுடன் சேர்த்து துணி துவைப்பது என்பதுதான் தர்த்திரியம் தரும் செயலாகும். இன்று இருக்கக்கூடிய பலவிதமான தொற்றுக்கள் காரணமாக மாலையிலேயும் குளிக்கலாம் என்பதில் எந்த விதமான தவறுமே கிடைக்காது. அதைவிட வேலைக்கு சென்று விட்டு களைப்போடு வருபவர்கள் மாலை வேளையில குளிக்க வேண்டும் என்பது நியதி. ஆனால் உடுத்திய உடையை எப்பொழுதும் சூரியன் மறைந்த பிறகு துவைப்பதை மட்டும் வழக்கமாக வைத்திருக்காதீர்கள். இதனால் குடும்பத்தில் தர்த்திரியம் ஏற்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளும் தொல்லைகளும் துன்பங்களும் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. இப்படி கலட்டக்கூடிய அழுக்கு துணிகளை தனியாக ஒரு இடத்துல சேமித்து வைத்து மறுநாள் காலையில அதை துவைத்து வைப்பதுதான் சரியான ஒரு முறை. ஆக 1 முறைக்கு 2 முறை அல்லது 3 முறை குளிப்பது நல்லது. ஆனா காலை வேளைகள்ல துவைத்து காய போட்டு துணிகளை மாலை விளக்கு வைப்பதற்கு முன்னதாக எடுத்து மடித்து வைப்பது சரியான ஒரு முறை. சில வீடுகள்ல மாலை துவைப்பது, இரவு நேரத்துல காய போடுறது, அப்படியே அந்த துணிகள் கொடியில கிடப்பது, இது போன்ற செயல்கள் அந்த வீட்டிற்கு தர்த்திரியத்தை உண்டாக்கும். அதே போல காலை வேளையில துணி துவைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதை வெயிலில் நன்றாக உலர்த்தி உடனே காய்ந்த பிறகு அதை எடுத்து மடித்து வைக்க வேண்டும். ஒரு சில வீடுகள்ல காய்ந்த துணிகளை கொடியில அப்படியே போட்டிருப்பார்கள், அப்படி இல்லைன்னா ஒரு சேர்ல குமித்து வைத்திருப்பார்கள். இது இரண்டுமே தவறான ஒரு செயல். காய்ந்த துணிகளை உடனே மடித்து அந்தந்த அலமாரியில வைப்பதுதான் சரியான ஒரு முறை. வீடும் சுத்தமாக இருக்கும், தர்த்திரியமும் ஏற்படாது. அதனால
குளியல் எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் துவைப்பது காலை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு செயலாகும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.